So hello guys, welcome back to my channel. Romanal Kalichur video podru enna video nu pathina ungalukku paathale theriyum nenikiren adhaavadhu oru game pathi dhaan innikana video la paakaporum. So indha game per enna nu pathina ninja arasi ungalukku thumbnail la paathale theriyum nenikiren. So indha game undu samma super ah irukum pera vachi edhi eda podadhinga. So indha game undu first starting la oru intro varum andha intro mudinjoniyum உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குன்றதே காமிக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வள வள சொல்ல சொல்லான்னு பேசாமல் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்னா இங்கே ஒருத்தன் பறந்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கால அவன் பேர் வந்து நிஞ்சா அரசி. அவன் பேர் அரசி. ஸோ நிஞ்சா கிடையாது, அவன் வந்து நிஞ்சாவை மாறிடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பையனை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க, கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அவனை தேடி போகிற மாதிரி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும். சாப்டர்னு சொல்ல முடியாது, இந்த கேமே ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு பட்டன் வச்சுருப்பாங்க, ஒன்று லெஃப்ட் சைட் போகிறதுக்கு இன்னொன்று ரைட் சைட் போகிறதுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தருவாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல தேவையில்லையா அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு ஜம்ப் பட்டன் இருக்கும், அதை ஒன் டைம் அமுக்குனீங்கன்னா ஒரு தடவை குதிப்பான். அதுவே டபுள் டேப் பண்ணிங்கன்னா, அதாவது ரெண்டு தடவை அமுக்குனிங்கன்னா ரெண்டு தடவை மேலே குதிப்பான். அந்த இந்த மாதிரி பாருங்கள், நீங்களே இந்த மாதிரி மேலே குதிப்பான். ஸோ இந்த மாதிரி கம்பி அந்த மாதிரி நிறைய அப்ஸ்டகல்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு விளையாடும் போது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிஞ்சா பிளேடு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனிமீஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க மேலே அடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாக்ஸஸ்லாம் இருக்கும், அதை உடைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகிறதுக்கு தான். இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராஷ். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, இந்த டைம் முடிஞ்சக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து பாய்சன். ஸோ இதில் மாட்டினீங்கன்னா செத்துருவீங்க. ஸோ லைஃபெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிக்ஸ் லைஃப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது த்ரீ லைஃப் தான் கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த சிக்ஸ் லைஃப் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, இந்த கேமோட இது அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா சாம்ராய் மாதிரி இருக்கானா, இவங்களாம் வந்து ரெண்டு தடவை அடித்தா சுற்றுவோம், ரெண்டு தடவை அடிக்கணும். நீங்களே பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு அடிக்கும் போதே நான் ரெண்டு தடவை அடிக்கணும்னு சொன்னேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு அடிக்கும் போதே வந்து அவன் செத்துட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்குது, அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நான் அடிச்சுட்டு இருக்கேன், ரெண்டு அடி அடித்தோடனே செத்துருவான், அப்புறமா அங்கே இருக்க காசெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி சொருவி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அதை உடைக்கலாம், நம்ம ரெண்டு டேப் ரெண்டு தடவை அடிச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். உள்ளே இந்த மாதிரி காசு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் அப்ஸ்டகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் தோத்துட்டிங்கன்னா இங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும், இது வந்து செக் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷீல்டு, எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி, சும்மா நான் சொல்கிறேன் வீடியோ வாண்டி. நெக்ஸ்ட் இது வந்து செக் போஸ்ட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே போகலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூணு ஸ்க்ரால்ஸ் இருக்கும். ஸ்க்ரால்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் இந்த லெவல் முடிஞ்சோன்னே சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரால்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டப்பா டப்பாலாம் வச்சுருப்பாங்க, அதையும் நீங்கள் உடச்சிங்கன்னா அதுக்குள்ளே காசு அதெல்லாம் இருக்கும். நான் இப்போ வந்து முடிச்சிட்டேன், இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லெவல் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 15th லெவல் விளாட்லாம். ஓகேவா, வாங்க 15th லெவல் விளாட்லாம். ஸோ பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். நான் இந்த கேமில் வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த லெவலில் பாதி வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து விளையாண்டு காமிச்சிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் விளையாட விளையாட தான், திடீர்னு பாம்லாம் இருக்கும், நம்ம போய் மாட்டினோன்னா ஓஹோ ஹோ ஹோன்னு பாடிடுவாங்க சங்கு, அட ஊதுங்கடா சங்கு. இவனை பார்த்தீங்களா துப்பாக்கி வச்சு சுடுவான், சில டைம் சொல்ல முடியாது. அவன் ஒருத்தர் இருப்பான், அடுத்து சாம்ராய் ஒருத்தவங்க நாலு எனிமிஸ் தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கான். ஸோ பார்த்துக்கலாம், நான் சொன்னேன்ல இந்த கத்திக்குள்ளேயோ ட்ராப்ஸு நிறைய இருக்கும் அப்படின்னு. இந்த கொக்கில மாட்டினீங்களாம் செத்துருவீங்க. ஸோ இந்த பாய்சன் ஜஸ்ட்டில் நிற்கிறேன் நான்,
ஓகே ஓகே, பார்த்து பொறுமையாக போக வேண்டியதான். ஸோ அப்படியே போகலாம் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, இங்கெல்லாம் ட்ராஷ் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தேன். இந்த இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, இவன் வந்து ஒரு எனிமி. நெக்ஸ்ட்டு இவன் ஒரு எனிமி. நெக்ஸ்ட் அந்த சாம்ராய் ஒரு எனிமி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு எனிமி, சாம்ராய் ஒரு எனிமி, அப்புறம் அந்த கட்டை வச்சுட்டு இருக்க ஒரு எனிமி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால் சொல்கிற எனிமி. இவங்க நாலு பேர் தான் இருப்பாங்க செகண்ட் சாப்டர் வரைக்கும், அதாவது செகண்ட் சாப்டர் வரைக்கும். அப்புறமா இந்த எனிமி, இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டைக்குள்ளே வந்து நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து போகணும். ஸோ இப்போ செகண்ட் சாப்டர் வரைக்கும் இந்த அஞ்சு எனிமி தான் இருப்பாங்க. தேர்ட் சாப்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு எனிமி எக்ஸ்ட்ரா வருவான். அவன் வந்து நான் வந்து தேர்ட் சாப்டர் போனனையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அவனை காமிச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த கேம் ஏற்றுவீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப லீஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து புரியும் நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதா அந்த மாதிரி எனக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் வீடியோ போட முடியும். நான் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்ற ரீசன் என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவே போட பண்ணுறேன். சரி இன்னொரு வீடியோ போடுவோமே அப்படின்னு போர் அடிக்குது வீட்டில் உக்காந்து. அது இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்குது, அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன். இல்லைன்னா அது கூட கிடையாது, அப்படியே விட்டுருக்கலாம்னு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கத்தியும் திடீர்னு நடுவில் நடுவில் வரும். ஸோ நீங்கள் தான் பார்த்து பொறுமையாக விளையாட வேண்டும். ஓகேவா கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடன் உங்களோடு சேரும். இந்த வீடியோவை போட மாட்டேன்றீடா அப்படின்னீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் வீடியோ போடக்கூடாதுலாம் இல்லை, பட் எனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, நான் வீடியோ போடலை. இல்லைனா நான் வீடியோ போடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15th லெவல் வரைக்கும் தான் ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து அடுத்த சாப்டர் நம்ம வந்து போயாச்சு. இது வந்து 15th லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும், உள்ளே அந்த கண்ணு திறந்துட்டு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா. லெவல் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கும், அதை முடிச்சுட்டு இதுவும் தேர்ட் சாப்டர். அந்த ஸ்க்ரால்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு தான். இங்கே வந்தீங்கன்னா ரெக்குவயர்டட் 30 ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த ஸ்க்ரால்ஸ் வந்து நம்ம 30 எடுத்தால் தான் இந்த லெவல் போக முடியும். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இதுதான் லாஸ்ட்டு. ஒரே ஒரு லெவல் தான் இருக்கும், இதில் ஒருத்தந்தான் இருப்பான். ஆனால் அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு நிஞ்சாசி 2 வரும், அது எப்போ வரும்னு தெரியாது. இதுக்கும் ரெக்குவயர்டட் ஸ்க்ரால்ஸ் வந்து 30 சாரி இது எடுக்கணும். ஓகேவா கைஸ், 4 சாப்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து அமுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதை அமுக்குங்க. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே காரணமே. இப்போ வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 தான், அதாவது 3 லைஃப் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதை அப்கிரேட் பண்ண தான் உங்களுக்கு வந்து லைஃப் அதிகமாகும். அது நம்ம ட்ராஷ் வந்து எப்படி சொல்கிறது டக்குன்னு வந்துடும். அதுக்கு அதுவும் இல்லாமல் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து எதுக்குன்னா ஒரு அடியிலேயே எனிமீஸ்லாம் செத்துருவாங்க. இது வந்து இந்த கட்டை ரொம்ப நேரமாக இருக்கும் அதுக்காண்டி தான். ஸோ இந்த கட்டையை பற்றி நான் எதுவுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். இந்த கட்டை எதுக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட் லெவலில் நான் இந்த கட்டையை யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் போகிறேன். ஸோ இந்த கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனிமிக்கிட்டு வந்தோடையும் அவன்கிட்ட வந்து மறைஞ்சிரும். ஓகேவா, இதுக்கு தான் அந்த கட்டை, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்கும், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த கட்டையை மாறணும்ல, அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி. இதில் நிறைய இருக்கும், இதில் காமெடியான விஷயமே இதுதான் பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
டைமண்ட்ஸ் வந்து வாங்குறது. இதெல்லாம் வந்து டாலர்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க டாலர்ஸ். ஸோ டாலர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறது, டாலர்ஸ்லாம் இப்போ ஒரு டாலர் 60 ரூபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ், நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ்.